நேற்றைய தினத்துக்கு உண்டான ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு நபர் என்ன பண்ணுறார், தன் வாழ்க்கையில் வந்து ரொம்ப சிரமப்பட்டுட்டே இருக்கார். அப்படி சிரமப்படும் பொழுது அவர் என்ன பண்ணுறார், அவருடைய நண்பர்கிட்ட கேட்குறார், பா என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப சிரமங்கள் இருக்குது, எனக்கு பெரிய பிரச்சனைகள் இருந்துருக்கு, நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல, என் குடும்பத்தில் மனைவி ரொம்ப மோசம்டா, எனக்கு அப்படி ஆக்கும் இப்படி ஆக்குன்னு சொல்லி எல்லா கம்ப்ளைண்ட்ஸையும் சொல்கிறார், என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல. அப்போ அவர் சொல்கிறார், கவலைப்படாதப்பா, எல்லாம் சரியாயிடும், ஏன் கவலைப்படுற, நிச்சயம் சரியாகும், நிச்சயம் சரியாகும்னு சொல்லிட்டு அவர் வந்து புலம்புறார். ஒரு சமயம் வந்து சொல்கிறார், சார் எனக்கு வந்து இன்றைக்கி வந்து பார்த்துட்டேன்னா வேலையே நடக்க மாட்டேங்குது, இப்படி டெய்லி பல விஷயங்களை பற்றி அவர் புலம்பிகிட்டே இருக்கார். புலம்பிகிட்டே இருக்கும்பொழுது அவருக்கு இன்னொரு சந்தேகம் வந்துடுச்சு, ஏன்ப்பா நீ மட்டும் எப்படி நிம்மதியாக இருக்க, நீ மட்டும் எப்படி இப்படி சந்தோஷமாக இருக்க, வேலையின் போது பார்த்துட்டேன்னா ரொம்ப கவனமாக இருக்க, உங்கள் வீட்டிலாம் உனக்கு கொடுப்பின ஜாஸ்தி இல்லையா, உங்கள் வீட்டிலாம் உனக்கு நிறையா மரியாதை கொடுப்பான்னு நினைக்கிறேன், உங்கள் வீட்டிலாம் உங்களை நன்னா வச்சுப்பான்னு நினைக்கிறேன், ஏன் வாழ்க்கை தான் கட்டுப்போயிடுத்துன்னு சொல்லி சொன்னாராம். அப்போது ஒரு சமயம் என்ன பண்ணால், இவர் வந்து அவர் வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக, இப்படி ஒவ்வொரு இவரும் அவர் மனைவியும் பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக போகிறார். இந்த புலம்பிகிட்டே இருந்தவர் எல்லாத்துக்கும் பத்திரிக்கை கொடுக்க போகிறார். அப்போது இந்த நண்பருக்கும் பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு அவர் வீட்டு போகிறார். அப்போ இவர் சொல்லிகிட்டே போகிறார், என் நண்பரை மாதிரி எனக்கு வாழ்க்கை அமைஞ்சிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன், நண்பரை மாதிரி வாழ்க்கை அமைஞ்சிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறார். போய் நேராக போன உடனே அப்படி கதவை தட்டுறார். கதவை தட்டுறனோடனே அவங்க வீட்டில் மனைவி வந்து, யார் நீங்கள் அப்படின்னு கேட்டாராம். உடனே அவர் சொன்னாராம், இந்த மாதிரி அவருடைய ஃப்ரெண்டு வந்திருக்கேன். அப்படியா அப்படின்னு போயிட்டாலாம், கதவை திறக்கவே இல்லை. இவர் கொஞ்சம் நேரம் குடுகுடுன்னு ஓடி வந்தாராம். ஓடி வந்து கதவை திறந்து, வாப்பா உள்ள வாப்பா உள்ளன்னு சொன்னாராம். உள்ளே போய் உட்காந்த உடனே இவரே தண்ணி எடுத்து கொடுத்தாராம். அவர் மனைவியிட்ட வந்து இவர் அறிமுகப்படுத்த, இவா தான் என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அப்படியா அப்படின்னு உள்ளே போயிட்டாலாம். உடனே இவருக்கு என்னடா அது, நம்ம நினச்சது வேற நடந்தது வேற, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் காஃபி போட்டாராம், கொண்டு வந்து கொடுத்தாராம். கொண்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேற என்ன வேணும், ரொம்ப சந்தோஷம், கல்யாணமா அப்படின்னு சொன்னோடனே உடனே இவர் கேட்டாராம், ஒரு நிமிஷம் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நண்பரை தனியாக கூப்பிட்டு போனாராம். கூப்பிட்டு போனோடனே, என்ன நடக்குது இது, ஒரு உண்மையாகவே உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனையா, இல்லையே பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொன்னாராம். உடனே உண்மையை சொல்லு, நான் வந்து என் லைஃப்பில் வந்து எத்தனையோ நாட்கள் உங்ககிட்ட வந்து புலம்பியிருக்கேன், ஆனால் இது வரைக்கும் உன் முகத்தில் ஒரு சஞ்சலம் கூட தெரியல, ஆனால் என்னை விட 10 மடங்கு நீ வந்து வீட்டில் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கன்னு நினைக்கிறேன். சே சே, நான் கஷ்டமே படலை உண்மையாக, அவளுக்கு என்னோடய செயல்பாடுகளில் ஏதோ ஒரு செயல்பாடுகள் அவளுக்கு பிடிக்காமல் இருந்துருக்கு, அதனால் அந்த கோபத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் எங்கிட்ட மட்டும்தான் வெளிப்படுத்துகிறா, அதனால் அதை நான் தப்பாகவே எடுத்துக்க முடியாதே, இது வீட்டுக்குண்டான பிரச்சனை, இதை நண்பர்கள்ட்டையோ மற்றவர்கள்ட்டையோ சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, அதே மாதிரி குறிப்பிட்டு என்னுடைய ஆஃபீஸில் எனக்கு என்னை நம்பி வேலை கொடுத்த இடத்துல நான் இதை நினைத்து கொண்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால் என்னால் வேலையே ஒழுங்கு மர செய்ய முடியாது. அப்படி பார்த்தா வாழ்க்கையில் பல பேருக்கு பல தருணத்தில் அவர்கள் எமோஷ்னலாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள், ஆணும் சரி பெண்ணும் சரி. இதை வெளியில் எடுத்து கொண்டு வரும்பொழுது தான் பிரச்சனை வருதுப்பா. ஆக இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கவே கூடாது. நம்ம வீட்டில் இருக்கிறவ நம்மளை சொல்லாமல் வேற யார சொல்ல போறா, நம்ம அம்மா அப்பா நம்மளை திட்டாம வேற யாரை திட்டு போறா, இருக்கட்டுமே இன்று போய் நாளை ஒரு நாள் மாறும் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு அவ்வளோ விஷயங்கள் புரிய வந்தது. ஆஹா, நம்ம லைஃப்பில் பாதி நாட்களை இப்படி கழித்து விட்டோமே, இப்படி தப்பு பண்ணிட்டோமே, இவரை மாதிரி ஒரு மெச்சூர்டு திங்கிங் நமக்கு இல்லையே அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவருக்கு அடுத்த நாள்லேருந்து அவரும் மாறிக்கொண்டார். ஆக நம்மெல்லாம் நிறைய விஷயங்கள்ல எமோஷ்னலாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்போம் இல்லையா. அப்படி பாதிப்பில் இருக்கும் பொழுது நமக்கு அந்த பாதிப்பின் தன்மை வேலையை கெடுக்கலாம், தொழிலை கெடுக்கலாம், நம்ம வளர முடியலையே என்ற எண்ணங்கள் வரலாம். இதெல்லாம் நார்மல் திங்கிங். இதிலிருந்து அப்பாற்பட்டு கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போமே, நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் வரும். என்னையுமே லேர்னிங், முயற்சி, இது இருந்தால் சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறேன்.